சாக நானும் ரெடிதான். எனக்கு எந்த பயமும் இல்ல. நீங்க ஏன் கோழத்தனமா முதுகுல சுட பாக்குறீங்க? செத்தாலும் உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துட்டு தான் சாவ. தைரியம் இருந்தா இங்க சுடு. அப்போ பயம் இல்லாம செத்து போடா. சார் சுட்டா ப்ராப்ளம் வந்துடும் சார். சொன்னா கேளுங்க சார். யோ சும்மாறியா? இன்னைக்கு உன் கதை இதோட முடிஞ்சதுடா. நீ பயப்படாத, தண்ணி தர. முதல் தண்ணி குடி. குடி குடிமா. ஆரம்பத்திலே நம்ம பேச்ச கேட்டிருந்தானா, அவனுக்கு எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் வந்திருக்குமா? நான் என்ன பண்றது? நானும் படிச்சு படிச்சு சொன்னேன், கெஞ்சி கூட பார்த்து அவன் கேட்கலையே. வேற என்னமா பண்ண முடியும்? இறங்கி போய் அவனுக்காக கண்டவன் காலெல்லாம் விழுந்தாச்சு. இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கே புரியல. எங்க தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த அந்த பார் கவுன்சில் பிரசிடன்ட் கிட்டயே ஒரு தடவை போய் கேக்குறீங்களா? ஏற்கனவே அதெல்லாம் ட்ரை பண்ணிட்டமா. சக்திக்கு ஹெல்ப் பண்ண யாரும் தயாரா இல்ல. விடிய காலையில காண்ற கனவு பழிக்கும்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்துல எனக்கு இப்படி ஒரு கனவு வந்ததுனால என் மனசுக்கு என்னவோ சங்கடமா இருக்கு. நம்ம வேணா இன்னொரு தடவை போய் ஸ்டேஷன்ல அவனை பார்த்துட்டு வந்துடலாமா? என்னமா குழந்தை மாதிரி பேசுற, அவனுக்கு ஒண்ணும் ஆகாது. பயப்படாம தூங்குமா பிளீஸ். எப்படிங்க பயப்படாம இருக்க முடியும்? அவன் அந்த நிலைமையில இருக்கான், என்னால நிம்மதியா இருக்கவே முடியல. பயப்படாதமா. இங்க பாருங்க, நீங்க அவன் பேசினதெல்லாம் எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. எப்படியாவது அவனை வெளியே கூட்டிட்டு வந்துருங்க. உங்களை கெஞ்சி கேக்குறேன். ஐயோ லோக, அவனு எனக்கு தம்பி மாதிரிதாமா. நாளைக்கு அவனை கோர்ட் கொண்டு வராங்க. எப்படியாவது பேசி பெயிலுக்கு ட்ரை பண்றேன். சரியா, நீ முதல்ல தூங்குமா. என்ன சம்பந்தி, பொண்ணு கல்யாணத்துக்கு வர முடியலையேன்னு வருத்தமா இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க, அதான் உங்க மருமக உங்களை பார்க்க வந்திருக்கானே. என்ன பிளஸ் பண்ணுங்க மாமனாரே. டேய் நீ நல்லாவே இருக்க மாட்டடா. என்ன ஆர்க்கே, மருமகனுக்கு இப்படி சாபம் கொடுக்கலாமா? அப்புறம் உங்க பொண்ணு வாழ்க்கை என்ன ஆகுறது? மீனா, உனக்கு மனசாட்சி இல்லையா? ஒரு பாவம் அறியாது என் பொண்ண ஏன் இப்படி தண்டிக்கிற? நான் எங்க தண்டிக்கிற? அவளுக்கு கல்யாணம் தானே பண்ணி வைக்க போற. இதுக்கு பேர் கல்யாணமா? இப்படி ஒரு பொறுக்கிக்கு அவளை கட்டி கொடுத்து என் பொண்ணோட லைஃபே ஸ்பாயில் பண்ண பாக்குறிய. அவ உனக்கு என்ன பாவம் பண்ணா? பாவம் ஒன்னு பண்ணல, லாஸ் பண்ணிருக்கா என்னோட 30 கோடிய. எனக்கு என் பொண்ணு கிட்ட பேசணும் ப்ளீஸ். ஆம் விக்ரம், உன் மாமனாரு உன் பொண்டாட்டி கிட்ட பேசணும்னு விரும்புறாருப்பா. அதனால என்ன, நீ பேசுறதுன்ன பார்க்கவே வைக்கிறேன். ஹாய் ஸ்வீட் ஹார்ட், இன்னும் ரெடி ஆகலையா? என்ன வேணும் உனக்கு? எனக்கு ஒன்றும் வேண்டாம் செல்லம், உன் அப்பாவுக்கு தான் உங்ககிட்ட பேசணுமா. இந்தாங்க மாமனாரே. திவ்யா, அப்பா அழாதீங்க. திவ்யா, நான் உன்னை கல்யாண கோலத்தில் பார்க்கணும்னு எவ்வளவு நாளாக ஆசைப்பட்டேன் தெரியுமா? ஆனால் இன்னைக்கு பொண்ணை இப்படி பார்க்குறப்போ சந்தோஷப்பட முடியலப்பா. அப்பாவே உன் லைஃப் ஸ்பாயில் பண்ணிட்டேனம்மா. அப்படியெல்லாம் சொல்லாதீங்கப்பா. யாருக்காகவும் எதுக்காகவும் உங்களை என்னால் விட்டு கொடுக்க முடியாதுப்பா. சாரிப்பா, என்னால் நீங்கள் சொல்கிறத கேட்க முடியாது. திரும்ப நம்ம வீட்டில் உங்களை சேர்க்க எனக்கு வேற வழி தெரியலப்பா. அம்மாடி, நீ இப்படி ஒரு மோசமான லைஃப் வாழ்றதுக்கு நானே காரணமாயிட்டேனம்மா. என்ன இருக்கே, நல்ல நாள் அதுமா? நீயும் அழுது அவளையும் அழ வைக்கிற. கஷ்டப்பட்டு மேக்கப் எல்லாம் போட்டிருக்கா பாரு, அது கலைஞ்சா திரும்ப போட எவ்வளவு நேரம் ஆகும் தெரியுமா?
திவ்யா, நீ உன் அப்பா சொல்றதெல்லாம் கண்டுக்காத, அவரு அப்படிதான். ஆ சரி, நீ ரெடி ஆயிட்டல்ல? இங்க பாரு, நீ சொன்ன மாதிரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டேன். ஆனா கல்யாணம் முடிஞ்ச உடனே எங்க அப்பாவை நீ விட்டுறணும். ஓ எஸ், கண்டிப்பா. அதான், நீயே எங்க வீட்டுக்கு வரல, அதுக்கப்புறம் உங்க அப்பா வச்சு நான் என்ன பண்ண போறேன்? கல்யாணம் முடிஞ்சதுமே உன் அப்பாவை நானே ரிலீஸ் பண்ணி அனுப்பி வைக்கிறேன். சொன்ன பேச்சு மாறக்கூடாது. கண்டிப்பா மாற மாட்டேமா. இன்னைக்கு திவ்யாவுக்கு நடக்க போற கல்யாணத்தை எப்படி ஸ்டாப் பண்றதா? யோ, எழுந்திரியா போலாம். எங்க துரை எங்கன்னு சொன்னாதான் வருவீங்களோ? எழுந்திரியா போலாம். கைய காட்ட. சார், கடைசி வரைக்கும் கையெழுத்து போடவே இல்லை. நீ செய்யாத தப்ப நான் எதுக்கு ஒத்துக்கணும்? நீ கொலை பண்ணதை பார்த்த சாட்சி தான் இருக்க. அதெல்லாம் பொய்யின்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். செட் பண்ணதே நீங்க தானே. இந்த திமுருக்கு தாண்டா நீ இந்த நிலைமையில இருக்க. யோ சார், இவனை வண்டியில ஏத்தியா? எங்க போறீங்க? ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு சினிமாக்கு போயிட்டு வந்துடலாம். நீ செஞ்ச கொலைக்கு கோர்ட்ல போய் தண்டனை வாங்கி கொடுக்க வேணாமா? ரெட்ட கொலை பண்ணிருக்க, எப்படியோ ஆயுள் தண்டனை இல்ல தூக்கு தண்டனை. ஓ, கூட்டு போயா. வா, ஏறு உள்ள போ. தள்ளி உட்காரு. சொல்லுமா. என்பா தம்பி, அவங்க கேட்ட மாதிரி கையெழுத்து போட்டு கொடுக்க வேண்டியது தானே? ஒத்துக்கிறதுக்கு நான் ஒன்றும் தப்பு பண்ணல. என்னப்பா நீ எதுக்கு தேவையில்லாம பிரச்சனையை வளர்க்குற? உன் அக்கா மாமா வந்து சொன்னாங்கல்ல, கேட்டிருக்கலாம்ல. அவங்க உன் நல்லதுக்கு தானப்பா சொன்னாங்க. என்னை அடிச்சு பார்த்துட்டு ஒத்துக்கலன்னதும் இப்படி ஒரு யுக்தியை யூஸ் பண்றீங்களா? நல்லவர் மாதிரி பேசுறதெல்லாம் போதும் சார். சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியப்பா. நீ இப்படி அடம் பிடிக்கிறதாலதான் உன்னை கூட்டிட்டு போய் ஏதோ பண்ண போறாங்க. என்ன பண்ண போறாங்க? சொல்றத கேட்கலன்னா என்ன பண்ணுவாங்களோ அதைத்தான் பண்ண போறாங்க. சின்ன வயசு வேற. வணக்கம் வணக்கம். நல்லா கேக்கணே, பார்த்து ரொம்ப நாளாச்சு. நல்லா இருக்கீங்களா? என்னடா எல்லாம் நம்ம பிளான் பண்ணபடி தான போயிட்டு இருக்கு. பாவ கணக்கு போலீஸ் தலையிலே விழுகட்ட. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லுங்க. கோர்ட்டுக்கு நம்ம மைதாவை அனுப்பி வை. செஜுவையா? நம்ம பிளான்ல ஏதாவது ஒருவேளை மிஸ் ஆச்சுன்னா கோர்ட்ல எல்லாமே கரெக்டா நடக்கணும். அதுக்கு தான் அங்கே ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது. அதுக்காகத்தான் மீனை அவனை அனுப்ப சொல்றான். அவளை நாம ஏன் எதுக்கெல்லாம் கேட்க முடியாது? அவனை அனுப்பி வை. போ. ஏம்பா தம்பி, சரி ஓகே சார். வணக்கம் வணக்கம். கூப்பிடுறாங்க, இது வந்துடுறேன். நல்லா இருக்கு. அவன சந்தோஷமாவே இருக்க விட மாட்டியா? அவன் யாருக்கு என்ன கெடுதல் பண்ணான்? யாருக்குமே எந்த கெடுதலும் பண்ணாத அவனுக்கு ஏன் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கற? அப்போ நல்லது பண்ணா நல்லதுதான் நடக்கும்னு சொல்றதெல்லாம் பொய்யா?
அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்றவங்களை மட்டும்தான் நீ வாழ வைப்பியா? அவன் எந்த தப்பும் பண்ணாம அடி வாங்கி கஷ்டப்பட்டு இருக்கான். உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், அவனை எப்படியாவது காப்பாத்து. அவனை சுத்தி இருக்கிற இவ்வளவு பிரச்சனையில இருந்து அவனை நீதான் எப்படியாவது விடு வைக்கணும். நான் உன்னை நம்பிதான் இருக்கேன். செய்யாத கொலைப்பழிய அவன் மேல போட்டிருக்காங்க. அவனுக்கு இன்னைக்கு கோர்ட்ல அவன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிச்சு அவனை ரிலீஸ் பண்ணணும். அவனை எப்படியாவது காப்பாத்து. மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களில் ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி. வாங்க வணக்கம். உள்ள வாமா போல. டேய் ருத்ரா. அச்சா இது வந்துட்டேன். ஆடு பலியா இருக்கு, ரெடி ஆயிட்டு வருது. வா தண்ணி தெளிச்சிட்டு வந்துடலாம். வாங்க அண்ணே. வாட திவ்யா. ஹாய். டைம் ஆகல இல்ல தம்பி? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அண்ணே, நீங்க சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. ஹாய். ரெண்டே நாள்ல முடிவு பண்ணி இந்த கல்யாணம் நடக்குது, எல்லாமே சரியா இருக்கும்ல தம்பி? அதெல்லாம் சரியாத்தான் இருக்கு அண்ணே, நல்ல குடும்பத்துக்கு தானே நம்ம திவ்யா போறா.